மேடம் உங்களுக்கு தெரியுமா ஆக்டிங்னா என்னன்னு தெரியுமா? மேடம் நவராசம் உங்களுக்கு தெரியுமா? ஆக்டிங் ஸ்பெல்லிங் தெரியுமா? இவ்ளோ இது யாரு சூர்யா ஃபேன் மேடம்? ஓவர்லாப் வந்து மேடம். எனக்கு வந்து என்ஜிகே படம் நான் ஷூட் முடிச்சுட்டு வரப்ப ஹோல் ஆடியன்ஸ் கிளாப்ஸ். இதெல்லாம் சின்ன வயசுல எங்கனா பேசிடுறானுங்க. தளபதி பண்ணிட்டாரா அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வால்பேப்பரை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு மரம் நீங்களே எடுத்துகிட்டு போய் நடலாம்ல. தளபதி ஃபேன் பெருமையாக சொல்லலாம். நம்ம தலை ரசிகர் சொல்லுவார் தளபதியை பற்றி. ஆஹா, நீ சொல்லு தலைவா. தலையை பற்றியா? தலைவர் தளபதி பற்றி. ஆ, நல்ல விஷயம் பண்ணுறாரு, நாட்டுக்கு நல்ல விஷயம் பண்ணுறாரு. அதை பார்த்து ஃபேன்ஸும் அதை பார்த்து பின்னாடி அவங்க ஃபாலோ பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் எங்களோட கருத்து. இப்போ இவனும் தான் பேசுறான், இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. என்ன இதுவே தளபதி பண்ணா? ஆஹா, ஸ்டேட்டஸ் வால்பேப்பர் எல்லாமே அவரு தான். ஸோ அதுல ஒரு 10 பேர் கேட்பாங்களா? இவன் பேசுறது ஒரு 2 பேர் கேட்பாங்களா? அதான் தளபதி. வயசாவதுன்னு சொல்லவே முடியாதுல்ல. சீரியஸா கே பொறாமையா இருக்கு தலைவா, அவரை பாக சொல்ல. இந்த வயசுல உச்சமா அப்படி எங்காச்சும் மஜாவா இருக்கிறேன். தலை ஃபேன் தான், ஆனால் தளபதி ரசிப்போம்ல. எல்லா ஆக்டரையும் நாங்கள் பண்ணுவோம் தலை, எப்படி சொல்ல பண்ணுவோம்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பண்ணுவோன்றவனு வாயில நுழையில பட்டுன்னு ஓகேவா? பண்ணுவோம்னா லைக் பிடிக்கும். ஐ மீன் அவங்களோட எல்லாருமே ஒரு இதில் ஒரு கெத்து தனத்தில் ஸ்டைலு, மாசு, தனுஷ்னா அப்படி, அஜித்னா அப்படி, எல்லாரும் சூர்யா லைக் எல்லாருமே ஒரு ஆக்டர் தான். அவங்க விஷயத்தில் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னா நிறைய பேர் பிடிக்கும். ஆக்டிங் வைஸ் பார்த்தோன்னா யாரையும் மட்டும் தட்டிலாம் சொல்ல மாட்டேன் தலை, எல்லாருமே மாஸ் தான். ரெண்டு பேரும் வேற லெவலில் இருக்காங்க அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே. இப்போ அவங்க நேரில் இப்போ தலை தளபதி இங்கே வந்தாங்க கூட ஒரு ரெண்டு பேர் பேசிப்பாங்க, நம்ம தான் அடிச்சுக்கோ. தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறனும் தலை ஃபேன் இருக்கான், தலை ஃபேனுக்கு ஃபர்ஸ்ட் டே போகிறனும் தளபதி ஃபேன் இருக்காங்க. ஒன் ஒன் மூணு போயிட்டாங்க. அவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்னா, தளபதி படத்தோட ஃபர்ஸ்ட் டேக்கு தலை ஃபேன் போகிறவங்களும் இருக்காங்க, தலையோட ஃபர்ஸ்ட் டே ஷோக்கு தளபதி ஃபேன் போகிறவங்களும் இருக்காங்க. எப்படி பேசிட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா அங்க அம்மா அப்படியே அப்பவே இது மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டீங்க மேடம் நீங்க. பட் பரவாயில்ல, உங்களுடைய தீவிர ரசிகன் ஒரு வாட்டி மேடம். நாங்களும் மேடம். எல்லா ரசிகர்கள் மேடம், உங்களுடைய டைட்டில் மேடம், மேடம் உங்களுடைய டைட்டில் அம்மா நீங்க குச்சி தான் தூக்குவியா மேடம்? உங்களுடைய டைட்டில் இருக்குல்ல, ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் கேட்கலாம்னு இருந்தேன். ஆக்சுவலி ஃபேஷன்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு மாடல். மாடல் என்ன மேடம்? மேடம் நீங்க 0170 இல்ல என்ன மேடம்? மேடம் எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன மேடம் நீங்க? நான் வந்து இட்ஸ் ஆக்ட்ரஸ் அப்கமிங் மாடல். எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? நான் என்ஜிகே பண்ணிருக்கு. ஓகே, பிக் பாஸ் பண்ணிருக்கு. பிக் பாஸ் அது படம் இல்லங்க மேடம். தெரியுமா? இவ்ளோ இது யாரு சூர்யா ஃபேன்?
ஓவர்லாப் பண்ணுது. யா யா மேடம். சரி மேடம், நவரசங்கள் பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? நவரசங்கள் எங்க அம்மா ரொம்ப சூப்பரா செய்யும். நல்லா வைப்பாங்களா ரசம்? எப்படி நல்லா சாப்பிடுவீங்களா? ஆஃப்டர் சிக்கன் அதுக்கு மேல சாப்பிடுவீங்களா? அது ஃபினிஷிங் டச் ரசம் இருக்கு. ஆ இருக்கு. ஐயோ மேடம், ஒரே ஒரு வண்டி வேணாம். வரடி விஜய் சேதுபதி அண்ணா மாதிரி கிஸ் பண்ணிக்கு வா. இது பியூர் எடிட். நான் வந்து இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கம் இல்லை. விஜய் ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எடிட் பண்ணுறாங்க. அது நான் எதுவுமே பண்ணல. வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது எனக்கு. கடிக்க தெரியாதானா அந்த வரல? என்ன ப்ரோ கடிக்கிறது? குழந்தையில சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா? அது கூட நான் பண்ணதில்லை. என் சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். ஓகே சொல்லுங்க மேடம், தளபதி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப சொல்லுங்க உங்களோட. சூர்யாவுக்கு நடிக்க தெரியலன்னு சொன்னியாமே. சு நீங்க யார் ஃபேன்? ஆஹா, தளபதிக்கு நடிக்க தெரியல. சாய் விட்டேன் அப்போ. இது இப்போ சொல்லுங்க. ஓகே, சூர்யாக்கு நிஜமா நடிக்க தெரியல. என்ஜிகே ஷூட் அப்போ அவரு படத்துல நீ இங்க வந்தா என்ஜிகே படத்துல நீ பாக்கல? ஆஹா, அந்த பாத்ரூம் கலர் சீன்ரா. ஒரு பொண்ணு போடுறது அவளோட இஷ்டம், அது அவங்க யாரு டிசைட் பண்றது? இல்ல மத்தவனு கழட்டி விட மாட்டேன், நானே கழட்டி. ட்ரெஸ்ஸிங்ன்றது நெஞ்சில முடியுது. ஷேவிங் பண்ண மறந்துட்டேன். ஷேவ் பண்ண மறந்துட்டு அது அது ட்ரெஸ்ஸிங் மாத்தோம் நம்ம இஷ்டம். அது மனோர்த்த சொல்றது அவன் யாரு? அவங்க எல்லாம் பேசாதீங்க. பாக்குறாங்களே, ஹலோ சிப்ஸ கொடுங்க. அவங்க எப்படி பேசுவீங்க? அவங்க என்ன டார்கெட் பண்ணுது? ஃபேமஸ் ஆக முடியும். நான் ஃபேமஸ் ஆல்ரெடி. ஃபேமஸ் எல்லாம் இந்த சிப்ஸ் பாக்கெட்டுக்கு தான். ஆல்ரெடி ஆல்ரெடி நான் ஃபேமஸ். சோ அவங்க யாரு? எத்தனை படம் நடிச்சீங்க? ஏய் நான் என்னப்பா இது மகன் நிறைய क्वेश्चन கேக்குது. ஒரு படமே சொல்லுங்க. பிக் பாஸ், என்ஜிகே தவிர ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. என்ஜிகே எந்த படத்துல நடிச்சீங்க நீங்க சொல்லுங்க. என்ஜிகே, பிக் பாஸ், 100 நாள் ஓடிச்சல? 100 நாள் என்ஜிகே ஓடி. எந்த படம்? 100 நாள்ல ஓட்டீங்களே வெளிய? 100 நாள்ல இருந்தீங்களா? ஓடனாலும் நின்னு பேச்சு பண்ணாம பேரு. எது நாள்? எது எது நாள்? எது மீரா? மீரா மேதுன், இட்ஸ் a மாடல். ஐ அம் a வேர்ல்ட் லெவல் மாடல். நம்ம வந்து தலைமை சூர்யா பேர் காப்பாத்து. நம்மளே பட்டன் போட்டு விடுறோம். சரி ஓகே, நீங்க தான் போட மாட்டீங்க, நாங்களாச்சும் போடுறோம். ஆஹா, போடம் அப்படி சொல்ல கூடாதுடா, தப்பு. நீங்க என்ன போடுவீங்க? நாங்க பட்டனை தான் போடுவோம். போட்டு நானே போட்டு கை இருக்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பேசுங்க ஒண்ணு. அது அதான் நான் என்ன படம் ஆக்சுவலா சொல்லுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் ஒரு படம் வேணா ஒரு தடவை வந்து ஞாபகம் வச்சிருக்க முடியுமா சொல்லுங்க? டைலாக் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கே தெரியல, உங்களுக்கே தெரியல. சூப்பர் மாடல் பெரிய லெவல் மாடல்ன்றதுனால எல்லாரும் நம்ம கூட ஆட ஆசைப்படுது. பெல்லி டான்ஸ் இருக்கேன்னா பதவி எடுக்கட்டும். ஆடியன்ஸ் கிட்ட என் பேர் இருக்குல்ல, அது போதும். இந்த வரைக்கும் மாடல்ன்ற ஒன்று தான் உருவிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள எவ்வளோ உருவிறான் நம்மளாம் தெரியும். என்ன சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான். ஆஹா, அதெல்லாம் இல்லை, அது வளருது. அது என்னன்னா நீங்க நாங்கள் வளர்றோம். ஓவர்லாப் பந்தேபா. சரி ஓகே, அது என்னன்னா அது சுத்தி நம்ம பேர் மாடல்ன்ற பேர் போட்டோம். ஆனா என்னோட ஃபேன்ஸ் கிட்ட மீரா மேதுன் என்னைக்குமே மாடல் இருக்கேன். யாருங்க உங்களுக்கு ஃபேன்ஸ்? நானே இருக்கேன், நானே இருக்கேன். லோக்கி இருக்கேன். லோக்கி நான் ஃபேன் தான் ப்ரோ, மீரா மேதுன் ஃபேன்.
ஆக்சுவலி அதான் ப்ரோ, தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் தி நெகட்டிவிட்டிஸ், அவ்வளோதான். ஃப்ராங்காக சொல்லலாம், நம்ம வாழ்க்கை நம்ம இருந்தாலும் மற்றவங்களை பற்றி பேச அவங்க யாருமே ஆள் கிடையாது. ஆ, இப்போ ஆக்சுவலி நாங்களே அவங்கள பற்றி பேச எங்களுக்கு தகுதி இல்லை. ஐ மீன் தகுதி இந்த சென்ஸ் நாங்கள் பேச விரும்பலை, பட் ஆனால் என்ன மேட்டர்னா பேசி எல்லாமே பேசிட்டு இவங்க இவன் மீனா வித்ரு வாய்ஸ் எடுத்தே அவனு ரொம்ப ஆசைப்பட்டான். ஜஸ்ட் நேரில் இருந்தால் இப்படிலாம் கேள்வி கேட்போன்றது தான் நாங்கள் பண்ணி காட்டணும். உங்களை உங்களை ஃபன் பண்ணோம். ஸோ டேக் ஃபன்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து.